ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உலக கோப்பை கால்பந்து போட்டி 2018 குரூப் ஏ பிரிவில் பார்த்தீங்கன்னா இரண்டு அணிகள் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கின்றன. போட்டி நடத்துகின்ற ரஷ்யா மற்றும் உருகுவே ஆகிய அணிகள் குரூப் ஏலிருந்து அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கின்றன. நேற்று நடந்த ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா உருகுவே அணி தன்னை எதிர்த்து ஆடிய எகிப்துவை பார்த்தீங்கன்னா 1-0 என்ற போட்டி கணக்கில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. சரி, உருகுவே அணி ஆப்போசிட்டின் தென்கொரியாவை வந்து பார்த்தீங்கன்னா 1-0 கணக்கில் ஜெயிச்சிருக்காங்க. அந்த அணி நட்சத்திர வீரர் சுவாரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோல் அடித்து டீமுடைய வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியிருக்காரு. அதை தாண்டி நேற்று நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் வேர்சஸ் மொராக்கோ இந்த அணிகளுக்கு இடையிலான ஆட்டத்தில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ரொம்பவே சூப்பராக ஆடி, அதாவது ஒரு 4வது நிமிடத்தில் தலையால் முட்டி அடித்த ஒரு கோல் தான் அந்த அணியினுடைய வெற்றிக்கு மிக உதவியாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ கடைசி வரைக்கும் இரு அணிகளும் போராடி எந்த விதமான கோல் எதுவுமே எடுக்க முடியல. அதனால் போர்ச்சுகல் அணி 1-0 அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க. இதன் மூலமாக போர்ச்சுகல் கிட்டத்தட்ட அவங்களுடைய அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பை தக்க வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஸ்பெயினுக்கு எதிரான ஆட்டத்தில் ஹாட்ரிக் கோல் மற்றும் இந்த ஆட்டத்திலையும் ஒரு கோல் எடுத்ததன் மூலமாக இந்த உலக கோப்பையில் அதிக கோல்கள் அடித்தவர்கள் பட்டியலில் வந்து ரொனால்டோ வந்து முதலிடத்தில் இருக்கார். இது வந்து இப்போதைக்கு நிலைமை தான். இன்னும் பல சுவாரஸ்யமான ஆட்டத்தினுடைய முடிவுகள் இந்த மாதிரிலாம் இருக்கும். யார் இன்னும் என்னென்ன டீம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இப்போ ஆல்ரெடி ரெண்டு டீம் செலக்ட் ஆகிட்டாங்க. இன்னும் 14 அணிகள் வந்து டாப் 16 போக போகிறாங்க அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது வரைக்கும் தேங்க்யூ வெரி மச். அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். பாய்.